நதிக்கரை யோரங்களில்தான் நாகரீகங்கள் வளர்ந்ததாக வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. இதற்கு விதிவிலக்காக வறண்ட பிரதேசத்தில் கூட வசந்தமாய் ஓர் நாகரீகம் செழித்து வளர முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டு நமது தமிழகத்திலேயே இருக்கிறது. இந்த நாகரீகத்தைச் சேர்ந்தவர்கள் காடு மேடுகள் நிறைந்த கிராமங்களை மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் நிறைந்த நகரங்களாக மாற்றிக் காட்டினார்கள். இத்தனைக்கும் ஏற்கனவே வாழ்ந்த இடத்தில் பெரும் இழப்புக்கு ஆளாகி அங்கிருந்து புதிய இடத்துக்கு பிழைப்பு தேடி நகர்ந்தவர்கள் இவர்கள். வாழ வந்த இடத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து அப்பகுதியின் வளத்தை பெருக்கிய இவர்கள் தங்களது வசதிகளையும் பெருக்கிக் கொண்டார்கள். இவர்கள் வாழ்ந்த கிராமங்களில் திரும்பிய இடத்திலெல்லாம் கோட்டைகளுக்கும் அரண்மனைகளுக்கும் சவால் விடும் வகையில் காண்போரை மலைக்க வைக்கும் பிரம்மாண்ட மாளிகைகளும் வீடுகளும் கட்டப்பட்டன. இந்த கிராமங்களுக்குள் எப்படி அரண்மனைகள் இடம்பெயர்ந்தன? நாம் காண்பது கிராமத்தில் உள்ள வீடுகளா அல்லது கனவுலகில் தேவலோக கோட்டைகளை காண்கிறோமா என்று பார்ப்பவர்கள் நிச்சயம் பிரமிப்பில் ஆழ்ந்து விடுவார்கள். இது ஒரு நல்ல ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இடம். நிறைய திரைப்படங்கள் வந்து இங்கே வந்து எடுக்கிறாங்க. அந்த திரைப்படத்து மூலம் தான் நாங்கள் வந்து எப்படி தான் இருக்கோம் அப்படின்னு நேரில் வந்து பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து வந்திருக்கேன். கல்யாணம் முடித்து என் ஹஸ்பண்ட் கூட வந்தேன். அவங்க ஊரில் இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு இருக்குன்னு தெரிஞ்சு பார்க்க வந்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது. கேள்விப்பட்டதோடையும் உள்ளே வந்து பார்த்தப்போ தான் அதோட அருமை புரியுது. இவ்வளோ கலை அம்சையோடு பண்ணியிருக்காங்க இந்த வீடு. அது மட்டும் இல்லை, அந்த கலை எல்லாமே அது மாதிரி பாதுகாத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் கூட இந்த 80 வருஷம் இந்த வீடை பாதுகாத்து இவ்வளோ இதை அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்ல, நமக்கே இந்தியாக்கே ஒரு பெருமையாக இருக்குது. யார் அந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று யோசிக்கிறீர்களா? இன்னுமா புரியவில்லை? தேவக்கோட்டை, இளையாத்தன்குடி, காணாடு, காத்தான் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த நகரத்தார் என்று அழைக்கப்படும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்தான் இந்த பெருமைக்கு உரியவர்கள். செட்டி நாடு என்று செல்லமாக அழைக்கப்படும் நகரத்தார் பகுதி தற்போது சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் சிதறி கிடக்கிறது. நகரத்தார் கிராமங்களின் தற்போதைய எண்ணிக்கை 75. இதில் காரைக்குடி நன்கு வளர்ந்துவிட்ட சிறு நகரம். ஒரு காலத்தில் நகரத்தார் 96 கிராமங்களில் பரவி இருந்தார்கள். இவர்கள் தற்போதைய செட்டி நாடு பகுதிக்கு நகர நேர்ந்தது ஒரு சோகக்கதை. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வசிக்கும் இடம் செட்டிநாடு என்று அழைக்கப்படுகிறது. அது இன்று 75 கிராமங்களாக அமைந்திருக்கிறது. அதில் மிகப்பெரிய கிராமங்கள் 2, காரைக்குடி, தேவக்கோட்டை எனப்படுவது. அதாவது ஒரு முனிசிபாலிட்டி என்று கூறும் அளவுக்கு ஜனத்தொகை உள்ளது. பாக்கி இருக்கும் 73 கிராமங்கள் பஞ்சாயத்துகளாகவும் மேஜர் பஞ்சாயத்துகளாகவும் அமைந்திருக்கின்றன. அதில் காணாடுகாத்தான் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கிராமமாகும். இதில் சுமார் 4000-5000 ஜனத்தொகை இருக்கிறது. இங்கு மிகப்பெரிய வீடுகள், 175 வீடுகள் இருக்கின்றன. இது ஒரு சாதாரண கிராமம் என்று நம்மளுக்கு கணக்காக்கினால் இதுபோல் 75 கிராமத்தில் மொத்தம் 11,000 மேன்ஷன்ஸ் என அழைக்கப்படும் பெரிய வீடுகள் அமைந்திருக்கின்றன. இந்த 11,000 வீடுகளில் ஒரு 5-10% வரை வீடுகள் மாத்திரமே சரியாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. நகரத்தார்களின் பூர்வீகம் சிலப்பதிகாரத்தில் சிறப்பாக போற்றப்படும் காவிரி பூம்பட்டினம். பூம்புகார் என்று தற்போது அழைக்கப்படும் இந்த பகுதி அக்காலத்தில் சோழ மன்னர்களின் முக்கிய துறைமுகம், திரைக்கடலோடு திரவியம் தேடு என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இப்பகுதி செட்டியார்கள் கப்பலில் பல நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்ததை சிலப்பதிகாரம் எடுத்துரைக்கிறது. சிலப்பதிகாரத்தின் காவிய நாயகன் கோவலன் நகரத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்தவன்தான் என்று கூறப்படுகிறது. அண்மை காலத்தில் ஆயிரக்கணக்கானோரின் உயிரை பலிகொண்டு உலகம் முழுவதும் அச்ச உணர்வை ஏற்படுத்திய சுனாமி எனப்படும் ஆழி பேரலை
1000 ஆண்டுகளுக்கு முன்பு பூம்புகாரையும் பதம் பார்த்தது. தங்கள் இனத்தார் பலரது உயிரையும் தங்களது உடைமைகளையும் கடலுக்கு காவு கொடுத்து விட்டு கலக்கத்துடன் இடம்பெயர்ந்தார்கள் நகரத்தார் சமூகத்தினர். பல இடங்களில் அலைந்து திரிந்த அவர்களை அன்றைய பாண்டிய பேரரசின் ஒரு பகுதியான இளையாத்தன் குடி இலைப்பாறுதல் கொடுத்து தன்னுடன் இணைத்து கொண்டது. அங்கிருந்து படிப்படியாக பிள்ளையார்பட்டி, பள்ளத்தூர், கோட்டையூர், காரைக்குடி, காணாடு காத்தான் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர்கள் பரவினார்கள். நகரத்தார் சமுதாயங்கிறது ஏற்கனவே காவிரி பூமண்டலத்தில் வாழ்ந்திருக்கு வெகு காலத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து வெள்ளம் வந்ததில் நிறைய பேர் எங்கள் இனத்தாள்களை அழிச்சிட்டு போயிடுச்சு. மிச்சம் இருந்த ஆளுக வந்து நல்ல மனம் ஒரு மேடான பகுதியை நோக்கி புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைக்கு குடியேறி 96 ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அது வந்து 75 ஊராக குறைஞ்சி போச்சு. இந்த 75 ஊரில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி வந்து வெவ்வேறு இடங்களுக்கு பிழைப்பு தேடி போயிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து அவளுக்கு வருமானம் இல்லை. பிழைப்பு தேடி பல ஊர்களுக்கு தமிழ்நாட்டிலே பல மாநிலங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு, இந்தியாவிலே பல மாநிலங்களுக்கு, அதர் கண்ட்ரீஸும் போயிட்டாங்க. அதனால் செட்டிநாட்டு வீடு எல்லாமே கலை நுணுக்கமான வேலைப்பாடுகள் அவ்வளோ அரண்மனை மாதிரி எல்லா வீடும் இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாரும் வெளியூர்களுக்கு போயிட்டதுனால இதை வந்து இப்போ சரியாக பராமரிக்க முடியாமல் ஒரு செப்ப நடாமல் சில வீடுகள் நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அங்கிட்டு அங்கிட்டு பிழைப்பு தேடி போயிட்டதுனால அந்தந்த ஊர்களில் வந்து அவங்க இருக்கிறதுனால இந்த வீடை அவங்க வந்து சரியாக பராமரிக்காமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. செட்டிநாட்டு கட்டிடங்களை பொறுத்த மட்டிலே காவேரி பூம்பட்டினம் என்ற பூம்புகாரிலிருந்து அங்கு ஆழி பேரலையால் அந்த நகரம் அழிந்த பிறகு அந்த பகுதியிலிருந்து இங்கு வந்த நகரத்தார் பெருமக்கள் புதுக்கோட்டை, காரைக்குடி, பொன்னமராவதி, பள்ளத்தூர் மற்றும் காணாடு காத்தான் ஆகிய தேவகோட்டை ஆகிய பகுதிகளிலே குடியேறி தங்களுக்கென்ற புதிய நகரங்களை உருவாக்கி கொண்டார்கள். பர்மா, மலேயா ஆகிய பகுதிகளிலே தங்களுடைய வணிகத்தின் மூலம் ஈட்டிய செல்வங்களை இங்கு அந்த நகரங்களிலே தங்கள் குடியிருப்பு வீடுகளிலே முதலீடு செய்தார்கள். நாட்டுக்கோட்டை நகரத்தார் வந்து பூம்புகார்லேருந்து இமிகிரேட் ஆன ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி. இவங்க வந்து சோஷியலி வெரி பாண்டட் அண்ட் க்ளோஸ் நெட் கம்யூனிட்டி. அண்ட் இவங்க வந்து ஏர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து தேர் ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இஸ் த்ரூ பேங்கிங் ஆர் த்ரூ ஃபைனான்சிங் ஒன்லி. அண்ட் இவங்க வந்து ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆனவங்க தான் எல்லாருமே. இவங்க வந்து வீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கம்யூனிட்டி. நகரத்தார்ஸ் வந்து வீட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க. வீடு எல்லாம் பெருசு பெருசாக பர்மா தேக்கால வாஸ்து சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி கட்டியிருக்காங்க. அண்ட் எல்லா உட்டுமே வந்து பர்மாலேருந்து வேதாரண்யத்தை கொண்டு வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி யானையால் கொண்டு வந்து ஒரு ஒரு வீடும் ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின வீடு எல்லாமே. சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளில் கவின்மிகு கோவில்களை நகரத்தார் நிறுவியதையும் அந்த கோவில்களுக்கு புரவலர்களாக இருந்து பராமரித்ததையும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் உள்ள 13 நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு எடுத்து கூறுகிறது. உப்பு மற்றும் நவரத்தின கற்கள் வியாபாரத்தில் குடிகட்டி பறந்த நகரத்தார்கள் பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் லேவாதேவி எனப்படும் பணத்தை வட்டிக்கு விடும் தொழிலிலும் நுழைந்து ஏராளமாக சம்பாதித்தார்கள். நூற்றாண்டு விழா கண்டுள்ள ஒரே பொதுத்துறை வங்கியான இந்தியன் வங்கி, மற்றொரு அரசுத்துறை வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளிட்ட பல வங்கிகளை தொடங்கியவர்கள் நகரத்தார்களே. 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளில் மேலை நாட்டு வர்த்தகர்கள் செல்வதற்கு அஞ்சிய பர்மா, வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு துணிந்து சென்று பல்வேறு வணிகத்திலும் லேவாதேவி தொழிலிலும் ஈடுபட்ட நகரத்தார்கள் அங்கும் நமது நாகரீக சின்னங்களான ஆலயங்களை எழுப்பியும் அறப்பணிகளை செய்தும் புகழ் பெற்றார்கள். தாய்நாட்டிலும் இந்த பணிகளை தொடர்ந்தனர். கோவில்களை மட்டுமல்ல, தாங்கள் வசித்த இல்லங்களையே கலையழகு மிளிரும் அரண்மனைகளாக வடிவமைத்திருக்கிறார்கள் நகரத்தார் சமூகத்தினர். இன்றைய காலகட்டத்தில் 4000 சதுர அடி பரப்புள்ள வீடுகளே மாளிகைகள் என்று பெயர் பெற்றுள்ள நிலையில் சுமார் 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு சர்வசாதாரணமாக 40,000 சதுர அடி பரப்பில் உருவாக்கப்பட்டுள்ள செட்டிநாடு வீடுகளை என்னவென்று அழைக்க? ஒரு தெருவில் தலைவாசல் தொடங்கி மறு தெருவில் புறவாசல் முடிவடையும் பிரம்மாண்டத்தை வார்த்தைகளால் எப்படி வர்ணிக்க முடியும்? பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. மிகப்பெரிய வீடு அது, 1000 மேற்பட்ட தூண்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
உள்ளர போனால் ரொம்பவே ரொம்ப அருமையாக இருந்தது. வீடு நிறைய அறைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்லிலே செதுக்கப்பட்ட ஓவியங்கள் நிறைய இருக்குது. எடுத்தோடனே பார்த்திங்கன்னா அந்த கதவுக்கு முன்னாடி 2 மைல்கள் வந்து இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கலர் காம்பினேஷன் சொல்லுவோம், அது ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளர போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு முத்தம் இருக்குது, அப்புறம் கல்யாண மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வரிசையாக உட்காந்து சாப்பிட்ற செட்டியாருங்கள்லாம் உட்காந்து இலை போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற இடம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து மேல் வந்து மாடங்கள் இருக்குது. அங்கே வந்து பெண்கள்லாம் அந்த காலத்தில் வந்து கீழே வரமாட்டாங்க, அதனால வந்து மேலே இருந்து அந்த என்ன நிகழ்ச்சிகள் கீழே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்குது. அதை எங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து அந் இப்போலாம் பார்த்திங்கன்னா செயற்கை விளக்குகளை பொருத்தி தான் நம்ம வந்து ஏதாவது செய்கிறோம், ஏதாவது எடுக்கணும்னா. ஆனால் இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செயற்கை கண்ணாடிகளை, வண்ணமயமான கண்ணாடிகளை பொருத்தி அந்த ஹால்க்கே வந்து ஒரு அழகு கொடுக்குற மாதிரி ரிஃப்ளெக்ஷனு, அந்த வண்ணமயமான கண்ணாடிகளை வந்து பார்க்குறப்பவே அந்த ஹால்குள்ளே நுழையும் போதே ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. செட்டியார்கள் தொண்டு தொட்டே பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற இடங்களில் கொண்டு விற்று வந்தார்கள் என்று தமிழ் கூறுவோம். அங்கு சென்று பல வியாபாரங்களையும் செய்து ஏராளமான பணத்தை திரட்டி வந்தார்கள். அந்த திரட்டி வந்த பணம் கொண்டு பெரிய மாளிகைகளை கட்டினார்கள். இதுபோன்ற மாளிகைகள் மிக சிறப்பாக இந்த 75 கிராமங்களும் அமைந்திருக்கின்றன. அவற்றில் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பளிங்கும் மரங்களும் இரும்பும் கொண்டு மிக சிறப்பான முறையில் நல்ல கட்டிடக்கலை தெரியும் அளவிற்கு நன்றாக அமைந்திருக்கின்றன. இந்த வீடுகளில் நல்ல காற்றோட்டமும் நல்ல வெளிச்சமும் இருக்கின்றன. செட்டிநாட்டு மாளிகைகள் பொதுவாக 4 கட்டுகளாக அமைக்கப்படுகின்றன. நுழைவு பகுதியில் காணப்படும் துளசி மாடத்தை தொடர்ந்து வராண்டாக்களும் அதனை சுற்றி எழுப்பப்பட்டுள்ள தூண்களும் நம்மை வரவேற்கின்றன. இதனையொட்டி திருமணங்கள் மற்றும் கூட்டு குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களின் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மெயின் ஹால் எனப்படும் மைய அரங்கு அமைந்துள்ளது. இந்த அரங்கின் தரை முழுவதிலும் இத்தாலிய பளிங்கு கற்களும் ஜப்பான் டைல்ஸ்களும் பதிக்கப்பட்டுள்ளன. இருமருங்கிலும் பெல்ஜியம் கண்ணாடிகள் பொருத்தப்பட்டு யானை தந்தத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அரங்கின் இடையிடையே இத்தாலியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கிரானைட் கற்களாலும் இங்கிலாந்தில் இருந்து தருவிக்கப்பட்ட வார்பிரும்பினாலும் வடிவமைக்கப்பட்ட தூண்கள் கம்பீரமாக நிற்கின்றன. பர்மாவின் ரங்கூனிலிருந்து கொண்டு வரப்பட்ட தேக்கு மரங்களால் ஆன தூண்களும் இதனோடு போட்டியிடுகின்றன. 2ம் 3ம் கட்டுகளில் பல அறைகள் அமைந்துள்ளன. 3ம் கட்டில் நெல், மல்லி, புளி, மிளகாய் போன்ற வருட பயன்பாடுள்ள உணவுப் பொருட்களை காய வைத்து பாதுகாப்பதற்கான அறைகள் இருப்பது சிறப்பம்சம். இதேபோல் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் முக்கியமான ஆவணங்கள் உள்ளிட்டவற்றையும் பாதுகாக்க இரகசிய பெட்டக அறைகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. 4வது பிரிவாக புறவாசல் அமைந்துள்ளது. செட்டிநாடு மாளிகைகளின் மேற்கூரைகளும் அழகானவை, கலைநயம் மிகுந்தவை. துத்தனாக தகடுகளால் மேற்கூரை அமைக்கப்பட்டு அதன் மேலே நாட்டு ஓடுகள் வேயப்பட்டுள்ளன. உத்தரங்களிலும் கலை வேலைப்பாடுகள் மிகுந்திருக்கும். சாண்டிலியர் விளக்குகள் மெருகு சேர்க்கும். நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்ட சைஸுகளில் இருக்கும். எல்லாமே எல்லாம் வந்து ஒரு மொத நிலையே வந்து ஒரு 8 அடிக்கு 6 அடி அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து எல்லா பர்மா டீக்கில் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வேலைகள்லாம். ஒவ்வொரு வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா அது வந்து யானை, புலி, சிங்கம், சாமிகள் படம், பூ, தாமரை அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். மொத கதவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதோடைய பூட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக அந்த கதவை யாரும் ஒரு ஆளாக தள்ள முடியாது. பூட்டும் வந்து அத்தனை ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஜிக்ஸாக் பூட்டு மாதிரி முன்னாடி திருப்பணும், பின்னாடி திருப்பணும், 7லேருந்து 9 பூட்டு 5 பூட்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த பூட்டு திறக்கும் போது மணி சத்தம் கேட்கும். இட்டாலியன் மார்பிள் மட்டும் இல்ல, டைல்ஸ் முதற்கொண்டு இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணி இப்ப ஸ்கர்ட்டிங் எல்லாம் நம்ம 2 இன்ச் 3 இன்ச் அந்த மாதிரி தான் பண்றோம். எல்லாம் வீடு வந்து எல்லாம் ஓப்பனா இருக்கணும், நல்லா குழு குழுன்னு இருக்கணும் உள்ள இருக்குது அப்படிங்கறதுக்காக. அதுவும் வீடு அழுக்குப்படாம இருக்கணும்
அப்படிங்கிறதுக்காக 2.5 அடிக்கு வரையும் டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க, எல்லாம் இம்போர்ட்டட் டைல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா சூரியன், மயில், அந்த மாதிரி ரொம்ப அழகான டிசைன்ஸ். இப்போல்லாம் அந்த மாதிரி அதுவும் எல்லாம் 3D இருக்கும். 3D எஃபெக்டில் பேக் டைல்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடுகள் ஏகதேசம் 40,000 to 45,000 சதுர அடி அளவிற்கு பெரிதாக இருக்கின்றன. இந்த இவ்வளவு பெரிதாக இருந்தாலும் காற்று வசதியும் வெளிச்சமும் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் இதில் ஏராளமான ஜன்னல்களும் சூரிய வெளிச்சம் நேரே வரக்கூடிய வாசல்களும் அமைந்திருக்கின்றன. போதிய வெளிச்சமும் காற்றோட்டமும் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டு கச்சிதமாக ஜன்னல்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ஜன்னல் கண்ணாடிகளில் கூட சித்திரங்களும் கலை வேலைப்பாடுகளும் கனஜோராக இருக்கும். தூண்களில்தான் எத்தனை வகைகள். நிலைக்கதவுகளின் மேலேயும் சிற்பிகளின் கைவண்ணம் பளிச்சிடும். தெய்வ திருமேனிகளின் தரிசனம் கிட்டும். இது மட்டுமல்ல, செட்டிநாட்டு கிராமங்கள் வறண்ட பகுதிகள் என்பதால் அந்த காலத்திலேயே திட்டமிட்டு மழைநீர் சேகரிப்பு முறைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது ஆச்சரியம் அளிக்கின்றது. ஆழிப்பேரலையால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் என்பதால் பூகம்பம், சுனாமி போன்ற பேரிடர்களால் கட்டடங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் இவர்கள் மேற்கொண்டிருப்பது மேலும் வியப்பூட்டுகிறது. மழைநீர் சேகரிப்பு முக்கியமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த இடம் அதிகம் மழை இல்லாத இடம். அதனால் இது கிடைக்கும் மழையை மழை நீரை நன்றாக உபயோகிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஊருணிகள் என்று அழைக்கப்படும் தண்ணீர் சேகரிப்பு நிலையங்கள் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மழைநீர் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மிக சுத்தமான இடத்திலிருந்து வரும் நீர் குடிநீராகவும், குறைந்த அழுக்கு உள்ள இடத்திலிருந்து வரும் இடம் குளிக்கும் நீராகவும், மிக மோசமானது நீர்ப்பாசனத்துக்குரிய நீராகவும் அமைந்து கண்மாய்களில் போய் சேர்கிறது. வெறும் குடியிருப்புக்காக மட்டுமல்லாமல் தங்களின் அந்தஸ்தை காட்டக்கூடிய சின்னங்களாக தங்கள் வீடுகளை அவர்கள் மாற்றினார்கள். அப்படி அவர்கள் அமைத்த வீடுகளிலே நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள், மழைநீர் வீட்டுக்குள்ளே வராதபடி கட்டப்பட்ட உயரமான பேஸ்மட்டங்கள். அவர்கள் அந்த ஆழிப்பேரலையிலிருந்து தப்பி வந்த காரணத்தால் எந்த ஒரு வெள்ளத்திலும் தங்கள் வீட்டுக்குள்ளே மழைநீர் வரக்கூடாது என்பதிலே அவர்கள் கவனமாக இருந்தார்கள். மேலே கட்டப்பட்ட கட்டுமானங்கள் மிக அகலமான சுவர்களால் சுண்ணாம்பு காரையினால் கட்டப்பட்டு உள்பக்கம் நேர்த்தியாக முட்டை வெள்ளக்கரு முதலியவற்றை கொண்டு பூசப்பட்டுள்ளன. நமது பெருமைக்குரிய செட்டிநாட்டு கட்டிடங்களில் உள்ள தொழில்நுட்பம், கலையுணர்வு, காற்றோட்ட வசதி, மழைநீர் சேமிப்பிற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மற்றும் சூரிய வெளிச்சம் கிடைப்பதற்காக அவர்கள் செய்துள்ள ஏற்பாடுகள் ஆகியவை நம் நாட்டு கட்டிடக் கலைஞர்களை மட்டுமல்ல சர்வதேச கட்டிடக் கலைஞர்களையும் மிகவும் வியப்பில் ஆழ்த்துகிறது. திரைக்கடலோடிய வர்த்தகர்கள் என்பதால் வெளிநாட்டு சிறப்பு பொருட்களையெல்லாம் தங்களது வீடுகளின் கட்டுமானத்தில் பயன்படுத்தி அழகு பார்த்த நகரத்தார் நாட்டு சரக்குகளையும் நன்றாகவே மதித்துள்ளனர். இத்தாலிய மார்பிள்களுக்கும் நவநாகரீக டைல்ஸ்களுக்கும் சவால் விடும் பூ வேலைப்பாடு மிகுந்த கற்கள் சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குடியிலேயே பரம்பரை தொழிலாக பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆத்தங்குடி பூங்கற்களையும் தங்களது மாளிகைகளின் தரைத்தளம் மற்றும் சுவர் அலங்காரங்களுக்கு நகரத்தார் பயன்படுத்தியுள்ளனர். இந்த ஆத்தங்குடி பூங்கற்களுக்கு இன்றும் கூட இந்தியாவில் மட்டுமின்றி அயல் நாடுகளிலும் அதிக வரவேற்பு உள்ளது. இந்த தொழில் வந்து ஒரு பாரம்பரியமான தொழில். இது நான் 3வது தலைமுறை அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றது கிரானைட், மார்பிள், செராமிக் எவ்வளவு இருந்தாலும் இந்த கல்லினுடைய சிறப்பு தனி சிறப்பு தான். இதில் வந்து என்னென்னா நேச்சர் கூலிங் உங்களுக்கு கிடைக்கும். உடம்புக்கு வந்து எந்த விதமான தீங்கு கிடையாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இன்றைய அளவு வரைக்கும் மக்கள் வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கல்லினுடைய சிறப்பு என்னென்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம பதிச்சு எடுத்துட்டோம்னா திருப்பியும் எடுத்து இன்னொரு இடத்துல நம்ம பதிச்சிக்கலாம். மற்ற இதில் அந்த மாதிரி மற்ற மார்பிள்லையோ செராமிக்கிலையோ எடுத்து பண்ண முடியாது. அது வந்து உடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆத்தங்குடி பூக்கள் அப்படிங்கிறதோட தனி சிறப்பு என்னென்னா இதில் எந்தவித கெமிக்கலோ இல்லை வேறு மிஷினோ எதுவுமே இல்லாமல்
எல்லாமே மனிதர்களுடைய கையினாலே செய்யப்படுகிறது. இதோடைய தனிச்சிறப்பு. இதே போல் இதில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களோ மற்ற எந்த விதமோ எதுவோ சைடு எஃபெக்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. இதோடைய முக்கியமான சிறப்பு என்னென்னா, குளிர்காலத்தில் சூட்டை கொடுக்கும், வெயில் காலத்தில் குளுமையை கொடுக்கும். கண்ணாடி, சிமெண்டு, மணல் எல்லாம் கலந்து வச்சுருந்து இந்த மாதிரி தண்ணியில் வச்சு கரைச்சி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டிசைன் அச்சு வச்சு நாங்கள் தயார் பண்ணுறோம். அப்புறம் இது எப்படின்னா, தண்ணிக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் ஆகும். அப்புறம் காயறது வெளியில் ஒரு வாரம் காயும். அதுக்கு பிறகு கலட்டி எடுத்து அப்புறம் நாங்கள் வந்து மறு கேட்கறவள் கொடுத்துட்றோம். இது ஒரு 200 வருஷமாக அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த நகரத்தார் சமூகத்தினர் அக்காலத்தில் சமையல் மற்றும் வீட்டு உபயோகத்துக்கு ஓலைப் பொருட்கள், பீங்கான் ஜாடிகள், வெங்கல பாத்திரங்கள், குமுட்டி அடுப்புகள், அம்மிகள், உரல்கள், அரிக்கேன் விளக்குகள், பிரம்பு நாற்காலிகள் ஆகியவற்றை பயன்படுத்தியுள்ளனர். இந்த பொருட்களும் அக்கால குழந்தைகள் பயன்படுத்திய நடைவண்டிகள், தொட்டில்கள், மரக்குதிரைகள் போன்றவையும் இக்காலத்தில் காட்சி பொருட்களாக காணாடு காத்தான் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளன. கண்ணுக்கு விருந்தளிக்கும் காலத்தால் அழியாத சுவர் ஓவியங்களையும் செட்டிநாடு மாளிகைகளில் இன்றும் நாம் பார்க்கலாம். பக்த ராமதாஸ் வரலாற்று கதையே ஒரு மாளிகையில் சுவரோவியமாக தீட்டப்பட்டிருக்கிறது. செட்டிநாடு பகுதியில் சிறிதும் பெரிதுமாக சுமார் 11,000 மாளிகைகள் உள்ளன. ஆனால் இவற்றுள் பெரும்பாலான வீடுகள் சேதமடைந்து விட்டன. அயல்நாடுகளில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் தாய்மண்ணுக்கு திரும்பிய நகரத்தார் அதன் பின் உள்நாட்டிலேயே ஏற்பட்ட சமூக பொருளாதார மாற்றங்களால் பல்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டனர். இதனால் பல மாளிகைகள் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் தங்க கட்டிகள் போல் பொலிவும் புகழும் மங்கி கிடக்கின்றன. இன்று செட்டியார்கள் பலரும் பர்மாவிலிருந்து அவர்கள் கொண்டு வந்த செல்வம் இல்லாத காரணத்தால் பல வெளிநாடுகளில் வேலைக்கு சென்று விட்டார்கள். அதுகொண்டு இங்கிருக்கும் வீடுகள் சரியாக பராமரிக்க முடியாத நிலையில் இருக்கின்றன. இது வருங்காலத்தில் வெளிநாட்டிலிருந்து இந்த சிறுவர்கள் பல வேலைகளையும் செய்து கம்ப்யூட்டர் லைனிலும் டாக்டர்களாகவும் என்ஜினியர்களாகவும் பரிமளித்து ஏராளமான வெளிநாட்டு நாணயத்தை இந்த ஏரியாவுக்கு அமைத்து கொண்டிருப்பதால் இது விரைவில் சிறப்பாக மிளிரும் என எதிர்பார்க்கலாம். நான் பார்த்த விஷயம் என்னென்னா, சில பகுதிகள் வந்து சிதலமடைஞ்சு அல்லது பழமையாகி கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது பழசாயிடுச்சு. அதை கொஞ்சம் அவங்க புதுப்பித்து அதை வச்சிட்டாங்கன்னா இன்னும் பல ஆண்டுகள் இருது வந்து இருந்து பலர் பார்த்து வியந்து இந்த ஆர்கிடெக்சரை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் தங்களது முன்னோர்களின் வரலாற்று பெருமையும் பாரம்பரியமும் கொண்ட இந்த மாளிகைகளை காப்பாற்ற தற்கால சந்ததியினர் சிலர் தீவிர கவனம் செலுத்தி சீரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். மாளிகைகளின் பலந்தன்மை சிறிது கூட பழுதுபடாத வண்ணமும் புது பொலிவுடனும் திகழ அக்கால கட்டட பாதுகாப்பு முறைகள் இம்மியும் பிசகாமல் கடைபிடிக்கப்படுகின்றன. கால்சியம் அண்ட் முட்டையை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த வால்ஸ் எல்லாமே. அதோட ஷைன் அண்ட் பர்மா தேக்குக்கெல்லாம் பாலிஷ் பண்ணி அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை ரொம்ப டிஃபிகல்ட்டியோடு கட்டின வீடுன்றனால அண்ட் அதோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். பரம்பரையாக 3 தலைமுறையாக கட்டடத்தை உருவாக்கக்கூடிய சத்து வேலை பார்த்துக்கிட்டு வருகிறோம். ஆக செவத்துகள் வெளில வைக்கக்கூடிய சுத்த வெள்ளை முட்டை வெள்ளை வச்சு ஷைனிங் ஏற்றுறதுக்கு நாங்கள் பரம்பரையாக செய்து கொண்டு வருகிறோம். கிழிஞ்சியை வேக வச்சு அதை நீராக எடுத்து கல்மா பொடி சேர்த்து அதை அரைச்சி 5 வெள்ளை அரைச்சி அதை வெளில வச்சு தேய்க்கணும். கடைசி வெளில முட்டை இது சங்கம் கல்மா பொடியும் சேர்த்து அரைச்சி முட்டை நீளம் தயிர் 3 சேர்த்து தேய்க்கணும். தேய்ச்சி வருகிறோம். 150 வருஷத்தி இருக்கும் அதே சைனிங் இருக்கும். கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பங்களாய் சிறுத்து போன சமூக மாற்றத்தாலும் பங்காளி சண்டைகளாலும்
பொருளாதார வசதிக்காக பல்வேறு இடங்களுக்கு சிதறிப்போக நேர்ந்ததாலும் பல செட்டிநாட்டு மாளிகைகள் பராமரிப்பின்றி கிடக்கின்றன. சில மாளிகைகள் இடிக்கப்பட்டு மரத்தூண்கள், இரும்பு கதவுகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்கப்பட்டுள்ளன. பல்வேறு இன்னல்களுக்கிடையே நன்கு பராமரிக்கப்படும் மாளிகைகளில் சில திரைப்படங்களில் தென்பட்டு அதன் மூலம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுத்து வருகின்றன. மத்திய மாநில அரசுகளும் இங்கு சுற்றுலா பெருக சில ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த 11,000 வீடுகளில் ஒரு 5-10% வரை வீடுகள் மாத்திரமே சரியாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஏகதேசம் 30% வீடுகள் அழிந்து போய்விட்டன. மீதி இருக்கும் 60% வீடுகளை பராமரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்று நாம் இருக்கிறோம். இதற்காக பல அமைப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. யுனெஸ்கோ என்று அழைக்கப்படும் உலக அளவிலான ஒரு அமைப்பு ஆர்கிடெக்சரல் ஹெரிட்டேஜ் சேஃப்கார்டு என அழைக்கப்படும் பிரெஞ்சு அமைப்புடன் சேர்ந்து நமது அண்ணா யூனிவர்சிட்டியுடன் கூடி முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் செட்டிநாடை பிரபல்யப்படுத்தி கொண்டு வருகின்றன. அதனால் உலக டூரிசம் மேப்பில் செட்டிநாடு ஒரு முக்கியமான இடம் பெற்றிருக்கிறது. பெருமைக்குரிய கட்டிடங்கள் அமைந்துள்ள செட்டிநாட்டு நகரங்களை மத்திய அரசும் மாநில அரசும் கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்கு எடுத்து வரும் முயற்சி பெருமைக்குரியது. அக்காலத்து கலைப்பக்குஷங்களைப் போல் இக்காலத்தில் உருவாக்க நம்மால் இயலாது. ஆயினும் நமது வரலாற்றோடும் கலாச்சாரத்தோடும் பின்னி பிணைந்துள்ள இதுபோன்ற கலை செல்வங்களை காப்பாற்ற நம்மால் இயலும். வாராது போல் வந்த மாமணிகை தோற்போமோ என்று மகாகவி பாரதி கேள்வி எழுப்பியதைப் போல் கிடைத்தற்கரையே இதுபோன்ற பாரம்பரிய சின்னங்களை நாம் பேணாமல் அழிய விடுவோமோ என்ற அச்சம் கலந்த வினா எழுகிறது. இதற்கு நல்லதொரு விடை சுற்றுலா ஊக்குவிப்பே. ராஜஸ்தான் மாநிலத்தில் சில அரண்மனைகளும் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் லலித் மஹாலும் நன்கு பராமரிக்கப்படும் சுற்றுலா ஹோட்டல்களாக உருமாறி ஆயிரக்கணக்கானோரை கவர்ந்து இழுத்து வருகின்றன. அதேபோல் செட்டிநாடு மாளிகைகளும் மக்கள் விரும்பி வந்து தங்கக்கூடிய மண்வாசனை கமழும் பொருட்களும் பாரம்பரிய உணவுப் பொருட்களும் கிடைக்கக்கூடிய சுற்றுலா தலங்களாக ஏற்றம் பெற வேண்டும். அப்போதுதான் நகர்ந்து போன நாகரீகம் நமது மண்ணிலேயே தகர்ந்து போகாமல் நம்மால் காப்பாற்ற முடியும்.